வணக்கம் தமிழா. இப்போ வீவோட ஃபோன்களை பற்றி இந்த ஒய் சீரிஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். ஃபோன் எப்படி இருக்கோ இல்லையோ அந்த ஒய் சீரிஸ் வந்து அதிகமாக விற்கிறாங்க. அந்த ஒய் சீரிஸில் வந்த ஒரு புதிய ஃபோனு தான் இந்த விவோ Y75 5G ஸ்மார்ட் ஃபோன். 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. இப்போ விவோட கடைகளில் போனீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அந்த பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஒய் சீரிஸில் பல மாடல் இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அந்த ஃபோனை வந்து உங்கள் தலையில் வைக்கிறதுக்கு காணிப்பாங்க. எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீடியோ பாருங்கள், இந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பற்றி உண்மையாக நான் சொல்கிறேன். இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்க்கு வந்துருக்காங்க. 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஒன்று வருது. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த பட்ஜெட்டுக்கு இது சூப்பராக இருக்குமாங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இப்போ விவோ Y75, ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த விவோ Y75 வருது. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5G ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மீடியடெக்கோட 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. 50MP கேமரா, 5000mAh பேட்டரி, அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள வந்து ஒரு கவர் இருக்குது. அந்த கவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கைட் இருக்குது. சார் வேல்யூ இப்போ அதில் போட்டிருக்காங்க, நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் சாஃப்ட் பேக்கேஜ் வந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட். இது வந்து ஒரு க்ளோயிங் கேலக்ஸின்னு ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு கலர்ஃபுல்லான பேட்டர்லையும் வந்து கிடைக்குது. இது வந்து பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க. டிசைனை பற்றி நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வேறு என்ன பாக்ஸில் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்புறம் வந்து பாக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜ் தராங்க. அதுக்கான யூஎஸ்பி டைப்சி கேபிள் இருக்குது. விவோ மட்டும் தான் வந்து இப்போவும் பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் தராங்க. ஸோ இயர்ஃபோன் இருக்குது. அப்புறம் இந்த சிம் போடுறதுக்கு இந்த சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த விவோ Y75 5G என்கிட்ட இருக்கிறது. இந்த பிளாக் கலர் மாடல், பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. 8.3mm திக்னஸ் மற்றும் 187g வெயிட்டில் வருது. சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே. ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி 5G ஸ்மார்ட் ஃபோன். இதில் வந்து நீங்கள் ரெண்டு சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். 5G பேண்டுன்னு சொல்லும்போது இதில் வந்து லிமிட்டடான 5G பேண்டு தான் தராங்க. அதாவது இந்த சிப்செட்டில் வந்து ஒரு 3 பேண்டு சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபுக்குன்னு வாங்கும்போது இப்போ உள்ள ஃபோன்களெல்லாம் வந்து 10 பேண்டு, 11 பேண்டு, 13 பேண்டு சப்போர்ட்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும் எந்த பேண்டு இந்தியாவுக்கு வந்தால் கூட. ஏன்னா இந்தியாவில் இன்னும் 5G வரவே இல்லையே. ஸோ வரும்போது எந்த பேண்டு வருதுன்னு இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் இதில் லிமிட்டடாக ஒரு 3 பேண்டு சப்போர்ட் தான் தந்திருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். 5G ஃபோன் கொண்டு வந்தால் கூட இதில் வந்து 3 பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. கீழ்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கிரில். இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில். யூஎஸ்பி டைப் சப்போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. ஸோ இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக தான் தந்திருக்காங்க, அதில் ஒன்றும் இல்லை. ஸோ இதான் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு ஆங்கிளெல்லாம் பார்க்கும்போது கிரே கலர்லலாம் வருது. மற்றபடி வந்து பெரிதாக சொல்லும்படியான ஒரு டிசைன், அவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் டிசைன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்க்குன்னு பார்க்கும்போது இப்போ ஃபோன்கள்லாம் வந்து டிஸ்பிளே வந்து நிறைய அது அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. அமுல டிஸ்பிளேலாம் வச்சு கொண்டு வராங்க. அப்புறம் அந்த ரிஃப்ரெஷ் ரேட்லாம் வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிலாம் கொண்டு வராங்க. பட் இதில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து IPS LCD டிஸ்பிளே தான் வந்திருக்காங்க. வெறும் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. நார்மலான ஒரு டிஸ்பிளே தான் இதில் தராங்க. 6.58 inch டிஸ்பிளே, 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் சொல்லும்படியாக பெரிதாக இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 20,000க்குன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஒரு அமுல டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அப்படியே IPS LCD டிஸ்பிளே தந்துருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் உயர்தர பேனல் போட்டு ஒரு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் போட்ட பேனல் தந்துருந்தா ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சொல்லும்படியாக பெரிதாக ஒன்று இதில் ஒன்றும் இல்லை. ஒரு நார்மலான ஒரு டிஸ்பிளே தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது இந்த விலை கொடுத்து நீங்கள் ஃபோன் வாங்கும்போது. அப்புறம் டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு டார்க் மோட் இருக்குது, கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியடெக்கோட டிமென்சிட்டி 700 ஒரு சிப்செட். இது 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பண்ணி தராங்க. சரி, இந்த சிப்செட் எப்படி இருக்குது? இப்போ விவோட ஃபோன்கள் வாங்கக்கூடியவங்கள்ட்ட பலரும் நான் வந்து பேசியிருக்கேன். அவங்க வந்து ஒரு ஃபோனு, அதாவது இந்த ஒய் சீரீஸில் வி சீரீஸ்லாம் வாங்குறவங்க வந்து ரொம்ப ஒன்றும் இந்த கேமுக்காக அப்படிலாம் ஒன்றும் ஃபோன் வாங்குறது இல்லை. வாங்கினா ஒரு எல்லோரும் விவோ நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படிப்பட்டு தான் வாங்குறாங்களே தவிர சர்வீஸ் சென்டரில் நல்லாயிருக்கு, எங்கே போனாலும் விவோ கிடைக்குது, ஈஸியாக வாங்கலாம், அப்படி தான் வந்து பலரும் வந்து விவோ ஃபோன்கள் வாங்குறாங்க. அப்புறம் வந்து கடைக்கு போனால் விவோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த ஃபோனை ப்ரொமோட் பண்ணி விற்கவும் செய்கிறாங்க. அப்படி தான் வந்து பலரும் விவோ ஃபோன்கள் வாங்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கும். ஸோ இந்த சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21,000 ரூபாய்க்கு இது வந்து ஒரு குறைவான ஒரு சிப்செட் திறன் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த 20,000க்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கும்போது இதை விட சூப்பரான சிப்செட்லாம் இருக்குது, பவர்ஃபுல்லான சிப்செட் அதெல்லாம் வந்து கிடைக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவான ஒரு சிப்செட் தான் போட்டிருக்காங்க. ஒரு நார்மல் யூஸுக்கெலாம் வந்து பிரச்சனை இருக்காது உங்களுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள சிப்செட்லாம் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது மோஸ்ட்லி எல்லா விஷயங்களையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இல்லை. பட் நம்ம ஒரு விலை கொடுத்து வாங்குறதுக்கு இதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் அவங்க தந்துருக்கலாம். அது குறைவாக தான் இதில் வந்து தந்திருக்காங்க. பட் நார்மல் யூஸுக்கு உங்களோட தேவைக்கெல்லாம் வந்து இது வந்து திருப்தியாக இருக்கும். பட் கேமிங்க்காக வளரக்கூடியவங்களாம் இந்த ஃபோன்லாம் வாங்காதீங்க, இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. கேம் விளாட்லாம், சீரியஸாக நாங்கள் ஒரு கேமர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதோட பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். சென்சர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸ் தந்திருக்காங்க. எஃப்எம் ரேடியோ இருக்குது, வைட் ஒன் எல் ஒன் சர்டிஃபிகேஷன் ஒன்றி வருது. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் வந்து ஓடிடியில் பார்க்கும்போது ஹெச்டி ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு மூணு கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சர் இருக்குது, ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. அல்ட்ரா ஒயிட் சென்சர் கிடையாது. இப்போ பலருக்கும் வந்து இந்த அல்ட்ரா ஒயிட் ஃபோட்டோஸ் எடுக்க பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும் இல்லையா. சும்மா நம்ம லேண்ட்ஸ்கேப்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் வைட் ஆங்கிள் எடுக்கிறது நல்லாயிருக்கும். பட் அதில் வந்து அல்ட்ரா ஒயிட் சென்சர் இதில் கிடையாது. இப்போ உள்ள எல்லா ஃபோன்கள்லையும் முக்கால்வாசி வந்து அல்ட்ரா ஒயிட் சென்சர் இருக்குது, பட் இதில் வந்து அது கிடையாது. அது ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிங்க. வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் எடுக்க முடியாது, மேக்ஸிமம் வந்து 1080 தான் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஃபோட்டோ அந்த குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப சொல்ல முடியாது, பெரிதாக ஒன்றும் தெரியல. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து 1080p நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட வீடியோ சாம்பிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ வந்து ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, ஷேக் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து இந்த சாம்பிள் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்க. செல்ஃபி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் வந்து 1080p நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். அதோட வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும், ஒரு 1.5 நாள் 2 நாள் கிட்ட பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 20,000க்குலாம் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது கண்டிப்பாக 30 வாட்ஸ் சார்ஜர் வந்து மினிமம் தராங்க, மோஸ்ட்லி எல்லா பிராண்டும் தராங்க. பட் இதில் வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் தான் தராங்க. ஸோ டைமிங் சார்ஜ் பண்ண டைம் வந்து அதிகமாகும், ஒரு 2-2.5 hours கிட்ட ஆகும் நினைக்கிறேன். ஸோ சார்ஜிங் டைம் அதிகமே ஆகும். ஸோ அது ஒரு பாயிண்ட். பட் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஃபன் டச் 12 ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. விவோவோட யூஐ இது. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இந்த விவோ Y75 5G. 21,000 ரூபாய்க்கு எனக்கு வந்து வாங்கலான்னு நான் சொல்ல முடியாத ஒரு ஃபோனாக எனக்கு இது தென்படலை உண்மையாக சொல்லும்போது. ஏன்னா இதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது இப்போதைக்கு. பட் இதான் இதோட நிலவரம். இப்போ நீங்கள் கடைகளில் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த Y75 வந்து உங்களுக்கு காண்பிப்பாங்க. பட் இந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் இது எது வாங்கலான்னு. ஸோ விவோட ஃபோன்களில் இந்த Y75 5G இதோட முழுமையான விமர்சனத்தை நான் வந்து இந்த பதிவில் நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்கப்பட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் ரெண்டு படை பெரு லட்சுமிராஜன், தமிழில் பேசு டெக் தமிழா பரு.